ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் அம்பி டாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டே 13 பார்ப்போம். மெயின் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சாரி, வீடியோ ரொம்ப ரொம்ப லேட் மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி கரெக்டாக. ஸோ இப்போ தான் நான் வந்து ஃப்ரீ ஆயிருக்கேன். என் நேற்று வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 67.900 வந்திருந்தோம். என் நேற்று காலையில் வந்து தம்பிக்கு லஞ்சுக்காக வந்து நான் தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு அரிசி, என் தக்காளி வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து அடித்து பூண்டு அப்புறம் இஞ்சி புதினான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் காய்க்கு வந்து நான் வெண்டைக்காய் இருந்தது, ஸோ அதை வந்து கட் பண்ணி அவருக்கு வந்து ஃப்ரை மாதிரி வந்து கொடுத்துட்டேன். ஸோ அவர் வந்து எப்போவுமே காலையில் வந்து பண்ணுற விஷயம்தான். ஸோ டெய்லி எந்திரிச்சிட்டு அந்த 8 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுவார். ஸோ ப்ரெஷ் பண்ண மாட்டார், குளிக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அண்ட் அந்த ஹாஃப் அன் ஹவரில் வந்து என்னானாலும் சரி டக்கு டக்கு நாங்கள் வந்து கிளம்பிடுவார். ஸோ நானும் சரி அதுக்கு மேலே வந்து டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நானும் அந்த பொறுமையை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுவேன் காலையில் கிளம்பும் போது. அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப என்னை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வந்து கோவம் வந்து ஆக்கிடுவார். ஸோ நானும் டென்ஷன் ஆகிட்டு கத்துவேன். ஸோ கத்தவும் அப்புறம் வந்து கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வந்து வருவார். ஸோ ஒரு வழியாக வந்து சந்தோஷமாக தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம், ரெண்டு ஆரியும் வந்து போடுவோம்னு சொல்லிட்டு பல பிளானில் நானும் இருந்தேன். பட் வந்து நேற்று மாவு இல்லை, ஸோ வந்து கிரைண்டரில் மாவு ஒரு பக்கம் வந்து போட்டு வச்சுட்டேன், ஊற வச்சுருந்தேன். ஸோ அவரை அனுப்பிட்டு மீதி வேலையெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளப்பிட்டுருந்தேன். அண்ட் அவருக்கு ரன்னிங் நோஸ் வந்து லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்காண்டி, எப்போவுமே அது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் டெய்லி வந்து அவர் யூனிஃபார்மில் வந்து கர்ச்சீஃப் வந்து குத்தி விட்டுருவேன். ஸோ ஒரு வழியாக ஆளை வந்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ ஒரு 3 தோசைக்கு தான் மாவு இருந்தது. ஸோ அதோடு சேர்த்து கம்பு மாவு இருக்குல்ல, ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி அத்தைக்கு மாமாவுக்கு வந்து தோசை ஊற்றினேன். ஸோ அதோட வந்து இந்த சட்னி வந்து கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி வந்து டக்குன்னு, அதாவது ஒரு 10 மினிட்ஸில் ஒரு சட்னினா இதுதான் வந்து நான் பண்ணுவேன். ஸோ இதுவும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து ஊற்றி ஊற்றி வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் வந்து ஓகே நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் மாவு கரெக்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லைட்டாக வந்து அந்த அரிசி மாவு இருந்தது ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஊற்றிட்டேன். ஸோ நான் எனக்கு மட்டும் வந்து நிஜமான ரியலான கம்பு மாவு இருக்குல்ல, ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு மிக்ஸும் இல்லாமல் வெறும் கம்பு மாவு இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி தோசையாக வந்து ஊற்றினேன். ஸோ தோசை வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன், பட் நல்லாவே இருந்தது. ஸோ நல்லா குண்டு குண்டாக 2 தோசை. இந்த எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது இல்லை, ஒரு தோசை சாப்பிடையிலே வந்து நல்ல ஃபீலிங்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, ரொம்ப இந்த கொலப்பசின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து மெஷின் பக்கமே தான் வந்து உட்காந்தேன், ஏன்னா காலை ஏர்லியாகவே இப்போலாம் வந்து 4:30 நான் வந்து எழுந்திரிச்சிடுறேன். ஸோ அப்படின்றனால வந்து எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ சாப்பாடையும் வந்து நம்ம கம்மி பண்ணோம், ரொம்ப ஒரு மாதிரி டல்லாயிரும். ஸோ எனர்ஜி வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னால நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஒரு பக்கம் எனக்கு ப்ளவுஸ் கண்ணு ஃபுல்லாக ப்ளவுஸில் தான் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம சமையல் வந்து பண்ணிடணும், ஸோ அதுக்குள்ளே ப்ளவுஸை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் யோசிச்சிட்டேன், சரி ஓகே சமையலே முடிச்சுட்டு அப்புறம் ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பொடி போட்டு தான் வந்து நான் எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நல்ல காரமாக வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொடியை வந்து போட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஸோ எண்ணெய் வந்து ஊற்றிட்டு சம்டைம்ஸ் வந்து நான் இதை எண்ணெய்க்குள்ளே வந்து ஃப்ரை மாதிரி போட்டு எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி வந்து சும்மா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணேன். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காயின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரை பண்ணையிலே வந்து எனக்கு சாப்பிடும் போல் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே இன்றைக்கி வந்து இந்த காய் மட்டும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு பக்கம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ டக்குன்னு இன்றைக்கி வந்து சமைக்கிறோம், டக்குன்னு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரசமும் வந்து ஒரு பக்கம் வந்து வச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். என் ரைஸ் வந்து வச்சுட்டேன். இனி எனக்கு வந்து சரி நம்ம வந்து எப்படி சாப்பிட்றது, சரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயட்டும் வந்து ப்ராப்பராக இருக்கணும்ல அப்படின்றனால என்ன பண்ணேன்னா நம்ம வந்து இந்த பாசிப்பயிர் இருக்குல்ல, ஸோ அதோட வந்து கொஞ்சமாக வந்து வரகரிசி நான் எப்பவும் வைக்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டு ரெண்டையும் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து அப்புறமா வந்து பார்த்துக்கலாம், ஊற வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு குக் ஆயிரும்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு அப்படியே வந்து மாவாட்டுற வேலை வர இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஓடிச்சு. ஸோ ஒருவேளை மாவு ஆட்டிருச்சு, அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸையும் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஸோ நேற்று செம்ம டைமிங் வந்து அந்த டைமிங்க்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு நான் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓரளவாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ப்ளவுஸை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். பட் மணி பார்த்திங்கன்னா 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தம்பியை போய் கூப்பிட்டு வந்துட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நல்லா குக்காக இருந்தது. ஸோ இந்த வரகரிசியும் என்ன வந்து இந்த பாசிப்பயிர், ஸோ ரெண்டுமே ஈவனாக குக்காக இருந்தது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு
ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து எப்போவுமே வந்து காய் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்போ யூஸ்வலாக வந்து இந்த பாசிப்பயிறு வந்து சாதத்தோட போட்டு குக் பண்ணி வந்து சாப்பிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட நம்ம வந்து பாவக்காய் கோவக்காய் கொஞ்சம் வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ரசம் வேறு பண்ணோமே. ஸோ அது என்ன பண்ணுறது, ஸோ ரசத்தை வந்து சும்மா ஒரு ட்ரிங்க் மாதிரி சைடில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரசமும் வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்தே வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டிச் பண்ணுறது அண்ட் வந்து இந்த ஆறி போடுறது அப்படின்னால, ஸோ டைஜஷன் வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் தண்ணி குடிக்க மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ரசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரசம் வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பிளெயினாக நான் வந்து இந்த பாசிப்பயிறு சாதம் மாதிரி ரெடி பண்ணிக்கலை. ஸோ இது வந்து அப்படியே சாப்பிட்டாலே நிஜமாக நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ரசம் வந்து நம்ம வச்சுருக்கோமே, ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டேன். மார்னிங் வந்து நம்ம செம்ம ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டோம். ஸோ வாழ்க்கையிலன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ரெண்டு தோசை வந்து சாப்பிட்ருக்கேன். அண்ட் இது வரைக்கும் வந்து தோசையே சாப்பிட்டதில்லை. ஸோ நம்ம வந்து ராகிலேயுமே வந்து ரொட்டி பண்ணோம் அப்படின்னா ஒன்று தான் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நல்ல ரெண்டு குண்டு தோசை சாப்பிட்டோமா, ஸோ செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனர்ஜியே வந்து அதில் தான் கிடச்சிது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்ல ஒரு பக்கம் அப்படின்றனால என் தம்பி வந்ததும் கரைச்சல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. சரி நம்ம ப்ளவுஸை வந்து கொஞ்சம் ஆரிய போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த சைட்ஸில் வந்து நூலெல்லாம் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி நீட்டாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்ல. ஸோ அப்படினால எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இவர் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருந்தார். ஸோ எதுக்கு அழுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அந்த ஒரு 3 டேஸாகவே வந்து நம்ம ஊரில் வந்து இந்த சாங்ஸ் அந்த ரேடியோ போட்டுட்டு பாட்டு ஓடிட்டே இருக்குது. ஸோ பிள்ளைங்க ஃபுல்லாக வந்து சின்ன பிள்ளைங்க ஃபுல்லாக போக வரமாக விளாண்டுட்டே இருக்காங்க. ஸோ நம்மால் வந்து அழுதுகிட்டே இருந்தார். சரி நானும் ஓகே இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அப்படியே கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு அப்பாடி இப்போ தான் மனசே வந்து ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா என் இன்றைக்குமே அதான் என்னோடய ப்ளவுஸ் வந்து ஒரு 3/4 வந்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அண்ட் இனிமேல் தான் வந்து ஸ்டிச்சே பண்ணணும். இப்போ தான் ஆரியே முடிச்சிருக்கேன். ஸோ அது எப்படி நாளைக்குள்ளே முடிப்பேனான்னு சொல்லி எனக்கே வந்து ஒரு ஹோப் கொஞ்சம் சைடில் இருக்குது. பட் பார்ப்போம். அண்டு நம்ம வந்து மித்தவங்களுக்கு தைக்கிறத வந்து கரெக்டாக வந்து தச்சு கொடுத்துடும். ஸோ நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா லேஸ் வச்சு தான் வந்து தச்சுருந்தேன். ஸோ நல்லா இருந்தது. அண்டு இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் அவங்ககிட்ட குடுக்கையில் வந்து சொன்னாங்க சூப்பராக வந்து பண்ணியிருக்க டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் கட் பண்ணி அந்த ப்ளூ கலர்லாம் வர மாதிரி வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி கலர் பண்ணி வந்து தச்சு. ஸோ இது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து வச்சுருந்தேன் அண்ட் ஹேண்டுக்கும் வந்து வச்சுருந்தேன். ஸோ நல்லா இருந்ததுல, நல்லா இருக்கா அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பிடிச்ச மாதிரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலை அப்படியே அழைக்க ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மைண்ட் ஃபுல்லாக வந்து ஐயோ நம்ம இந்நேரம் இந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கை முடிச்சிடலாமே. ஸோ நம்ம வந்து ஆறி ஒரு கைக்காவது போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்தது. பட் அதுக்கப்புறம் தம்பி விளையாடுறத பார்க்கல, ஓகே அவர் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து அதை கொஞ்சம் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்களை வந்து அடிப்பார் தள்ளி விடுவார். ஸோ இந்த வெள்ளம் வந்து பார்ப்பார், இல்லைன்னா அவர் கீழே விழுவார். ஸோ அவர் விளையாடுறது பார்த்தீங்கனாலே தெரியும், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து விளாண்டுட்டு இருப்பார். ஸோ அதனாலே நான் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பேன். அண்ட் இது கூட வந்து இந்த இது கும்பாபிஷேகத்துக்கு வந்து இந்த யாகம்க்கு வந்து ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சும்மா அங்கே சாமி கும்பிட வந்தேன்னா இல்லையோ தம்பியை தான் வந்து கவனிச்சிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து இங்கிட்ட அங்கிட்டு குதிக்க அப்புறம் அதுலேருந்து இதில் ஜம்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருந்தார். ஸோ ஒரு வழியாக அப்புறம் கொஞ்சமே தான் நான் வந்து இருந்தேன். ஸோ ஒரு 8 மணி போல் ஒரு 1 ஹவர் வந்து கோவிலில் அவர் வந்து நல்லா விளாண்டார். ஸோ அதுக்கப்புறம் ஆள் அலைக்க தூக்கிட்டு வந்துட்டேன். நான் நிறைய பேர் வந்து கோவிலில் தான் இருந்தாங்க. பட் நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ 8 மணி தான் டைமு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பாடு செய்யணும், அப்புறம் அவர் கூட்டி விடணும், ஸோ தூங்குறக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் எதுவும் ரெடி பண்ணிக்கல. ஸோ ஒரு பெரிய சைஸ் கொய்யாப்பழம் ஸோ இது வந்து இருந்தது. ஸோ வந்தது ஓகே, நம்ம வந்து அந்த டைம் 8 மணிக்கு மேலே ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இந்த டைம் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இட்லி வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் வந்து நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது வந்து எனக்கு ஆக்சுவலாக சாப்பிட்ற மைண்டு இல்லை. பட் இருந்தாலும் இன்றைக்கி நைட்டுக்கு சப்போஸ் நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து போடலாம். ஸோ அப்போன்னு பார்த்து வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வயிறில் வந்து ஏதாவது ஒன்று உள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து வராது. ஸோ அப்படினால ஓகே இதுவே வந்து போதுமானதாக ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசனையை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே இந்த 2 டேஸாகவே வந்து எனக்கு ரொம்ப வந்து டென்ஷன், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது மைண்டு. ஸோ ஒரு ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் முடியலை. ஸோ நாளைக்கு அந்த ப்ளவுஸை போட்டேன் அப்படின்னா தான் அது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும்.
ஸோ நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகள் வந்து உட்காந்து யோசிச்சுட்டே வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அத்தை மாமாக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லைட்டாக கோல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, ஸோ இந்த மருந்து கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ தேனில் ஃபஸ்ட்லாம் சங்கில் வந்து ஊற்றி விடுவேன், பட் இப்போ அவரை வந்து கையில் அப்படி எடுத்து எடுத்து கொடுத்தா வந்து அப்படி குஷியாக வந்து சாப்பிட்றாரு. ஸோ அவரே வந்து பழகிக்கிட்டார், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மருந்து. ஸோ இப்போ வந்து ஒரு ஒன் டு டூ மந்த்தாக வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் ஏதோ சேவ் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் தம்பி தூங்கவும் ஒரு கைக்கு வந்து வீடு வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ இதுவே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 12 மணி கிட்ட ஆயிடுச்சு ஆக்சுவலாக தூங்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து வெயிட் பார்த்தேன். அண்ட் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா அதே வெயிட்டு. ஸோ எனக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணவும் தோணலை, பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிப்பீங்களா, ஸோ அதனால சாரி நிறைய தடவை வந்து சொல்லிக்கணும். ஸோ நாளைக்கும் வந்து மேபி லேட்டாக தான் ஆகும், நாளைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து வீடியோ ஷேர் பண்ண பார்க்குறேன். என் வீடியோ என் வர பார்த்துருக்கவங்க மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு பார்ப்போம், பாய்.